up. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவான படம் தலைவி. இப்படத்தை இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கியிருந்தார். இவர் பிரபல தயாரிப்பாளர் ஏ எல் அழகப்பனின் மகனாவார். இவர் கிரீடம், மதராசப்பட்டினம், தெய்வ திருமகள், தலைவா தேவி உட்பட பல படங்களை இயக்கியிருந்தார். தலைவி படத்தில் எம்ஜிஆராக அரவிந்த் சாமியும், ஜெயலலிதாவாக பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத்தும் நடித்துள்ளனர். கங்கனா ரணாவத் ஏற்கனவே தமிழில் ஜெயம் ரவியுடன் தாம் தும் படத்தில் நடித்திருந்தார். தலைவி படம் விநாயகர் சதுர்த்தி வெளியீடாக கடந்த 10ஆம் தேதி வெளியானது. மிகவும் பொருட்செலவில் உருவான இப்படம் மிக குறைவான அளவே வசூல் செய்ததாக தகவல் வெளியானது. அதாவது முதல் நாளில் இந்தியா முழுவதுமே சேர்த்து 1 கோடி கூட வசூலாகவில்லை என கூறப்பட்டது. கடந்த 4 நாட்களில் மொத்தமே 5 கோடி தான் வசூலாகி உள்ளது என பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனா காரணமாக தியேட்டரில் 50% இருக்கைகளுடன் மட்டுமே அரசு அனுமதி அளித்துள்ளதால் படத்தின் வசூல் குறைந்ததாக காரணம் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் இப்படத்தின் தயாரிப்பாளர் விஷ்ணு இந்தூரி இப்படத்தின் மூலமாக நல்ல வருமானம் கிடைத்துள்ளதாக சமீபத்தில் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், படத்திற்காக செலவு செய்த பணத்தை தியேட்டர் அல்லாது வேறு வழியில் பெற்றுவிட்டோம் எனவும் அவர் கூறியுள்ளார். இதன் தமிழ் ஹிந்தி மொழிகளுக்கான ஓடிடி உரிமை மட்டுமே 50 கோடிக்கு விலை போனதாக ஆரம்பத்திலேயே தகவல் வந்தது. சாட்டிலைட் உரிமை சுமார் 30 கோடி எனவும் கூறப்படுகிறது. இது இரண்டுமே கிட்டத்தட்ட 80 கோடி வந்துவிட்டது. இப்படத்தின் மொத்த பட்ஜெட்டே அதிகபட்சம் 60 கோடி தான் இருக்கும். தியேட்டர் மூலமாக நல்ல லாபம் வராவிட்டாலும் ஓடிடியில் அதிகம் சம்பாதித்து விட்டதாக கூறுகின்றனர். தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் மட்டுமல்லாமல் தமிழ் திரையுலகமே மிகவும் எதிர்பார்த்த படம் என்றால் அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பயோபிக் படமான தலைவி படம்தான். தனி ஒரு பெண்ணாக தமிழ் சினிமாவிலும் தமிழக அரசியலிலும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு ஆளுமை செய்த இரும்பு பெண்மணி ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு படம் என்பதால் தலைவி படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மேலும் பிரபல இயக்குனர் ஏ எல் விஜய் இயக்கத்தில் பாலிவுட்டின் முன்னணி நடிகையான கங்கனா ரணாவத் நடிப்பில் உருவாகி இருப்பதாலும் இப்படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்திருந்தது. முன்னதாக நடிகை கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் மறைந்த நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு படமான நடிகையர் திலகம் வெளியாகி ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. நடிகையர் திலகம் படத்தை போலவே தலைவி படமும் பிரம்மாண்டமாக இருக்கும் என எதிர்பார்த்து திரையரங்கிற்கு சென்ற ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. சினிமாவிற்காக உண்மை தன்மையை மறைத்து கற்பனை கலந்த அதிக காட்சிகள் இப்படத்தில் இடம்பெற்றிருப்பதால் பெரும்பாலான ரசிகர்கள் இப்படத்தை விரும்பவில்லை. அதேபோல் படக்குழுவினர் எதிர்பார்த்த வசூலையும் இப்படம் பெறவில்லை. இந்த நிலையில்தான் தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் நடிகர் ரஜினிகாந்திற்கு சமீபத்தில் தலைவி படத்தின் சிறப்பு காட்சி திரையிடப்பட்டு காட்டப்பட்டது. படத்தை பார்த்துவிட்டு சென்ற ரஜினி இயக்குனர் விஜயை தொலைபேசியில் அழைத்து படம் குறித்து மனம் விட்டு பாராட்டினாராம். ரஜினியின் பாராட்டினால் படக்குழுவினர் தற்போது மகிழ்ச்சியில் உள்ளனர். தலைவி படம் வெளியான நாள் முதல் தற்பொழுது வரை எதிர்மறையான விமர்சனங்களை மட்டுமே கேட்டு வந்த படக்குழுவினருக்கு நடிகர் ரஜினிகாந்தின் பாராட்டு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக உள்ளது. ஒரு படம் என்றால் இது போன்ற விமர்சனங்கள் எழுவது சாதாரணம்தானே.